நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ராவை பற்றி பேசுகிறப்பே வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு கர்வம் ஏற்படும் நம்மளுக்கு. ஸோ அப்படி ரா நிகழ்த்திய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி தான், செஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ரேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ வருதா இல்லை ரெண்டு வீடியோவை நான் பேசி முடிக்கிறேனா அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த வீடியோ பேசி முடிக்கிறப்போ வந்து ரா அதிகாரிகள் அதில் வேலை செய்கிற உலக அமைப்புக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து இவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்காங்களா, இவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுக்கு நேரிட்டிருக்கா அப்படின்ற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். அவங்கள பார்த்து வந்துட்டு ஒரு தனி மரியாதை வரும். இராணுவம் வேற இவங்க வேற அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் விஷயத்துக்குள்ளே வர்றேன். 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் வந்து அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. மக்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக கவர்மெண்ட்டை பாகிஸ்தானை ரெண்டு துண்டு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பாராட்டுகள் இராணுவத்துக்கு, இராணுவ வீரர்களுக்கும் ஏகப்பட்ட மரியாதைகள் கௌரவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான நபர்கள், பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமான நபர்கள் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் வந்து 1971 அந்த யுத்தத்தில் வந்து இராணுவம் 50% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா 50% ரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு விஷயம் கிடையாது. சரி, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம், நம்மளுக்கு அடுத்து முக்கியமான ஒரு கடமை டேபிள் மேலே இருக்குது, நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பதவிக்கோ பதக்கங்களுக்கோ ப்ரொமோஷனுக்கோ மெடலுக்கோ இல்லை மக்களுக்கு அந்த பயங்கரமாக அந்த பாராட்டுக்கோ வந்துட்டு எதுக்குமே அவங்க வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாக வந்து நிற்கலை, அடுத்த விஷயத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த விஷயம் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பாகிஸ்தான் பக்கம் போவோம், அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்ப்போம். பாகிஸ்தானில் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் முடிஞ்ச உடனே அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கோவம், என்னென்னா இவ்வளோ கேவலமாக ஒரு யுத்தத்தில் வந்து தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்த ஒரு சில மாதங்கள்லேயே 1972 வந்து ஒரு சீக்ரெட் மீட்டிங் வந்து கொண்டு வர்றார். சீக்ரெட் மீட்டிங் முல்தானில் நடக்குது, பலுச்சிஸ்தானோட கேபிட்டல் கொட்டாவில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக திட்டம் போடுறாங்க. ஸோ அது சேஃப் கிடையாது, நம்ம முல்தானில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பயங்கரமான ஒரு பேலஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர், ஒரு சில வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து பங்கேற்கிறாங்க. இது என்னடா மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப க்யூரியஸாக போகிறாங்க. அப்போ வந்து பூட்டோ ஆட்டம் பாம் இன்னும் நியூக்ளியர் பாம் இன்னும் வந்து எனக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும், பாகிஸ்தானுக்கு இன்னும் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை பார்த்து கேட்குறாரு. ஒரு சிலர் வந்து 5 வருஷன்றாங்க, இல்லை இல்லை ரொம்ப காலதாமதம், எனக்கு வந்து சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சிலர் வந்து 3 வருஷம்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு வந்துட்டு பூட்டோ சொல்கிறாரு. பூட்டோக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபம் நியூக்ளியர் பாம் அவ்வளோ சீக்கிரம் பாகிஸ்தானுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் யார் இந்த பூட்டோ, எதுக்கு வந்து அப்போ வந்து இந்தியா வந்து அஃபிஷியலாக நியூக்ளியர் பாம் டெஸ்டிங் வந்துட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ண 1972, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் அப்படி ஒரு விஷயத்தை பயங்கரமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு டிட்டர்மைண்டாக இருக்கார், உறுதியாக இருக்கிறார், யார் இவர் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா 1958 பாகிஸ்தானுடைய மினிஸ்டராக இருந்தவர், ஒரு துறையை வந்து தலைமை வகித்தவர் இவர். 1958 30 வயசில் மினிஸ்டராக இருந்த இவர் வந்து அதுக்கடுத்து 1962 ஏஏ கானினுடைய அந்த கவர்மெண்ட் கீழே வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. 1962 பங்களாதேஷில் 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் இந்தியா தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1963 காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை, பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை சைனாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தவரும் இவர் தான், ஃபாரின் மினிஸ்டராக இருந்தப்போ. சைனாவுக்கு இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் சைனாவுக்கு அந்த இடமே போச்சு. அதுக்கப்புறம் 1965 இந்தியாவுக்கு எதிராக வந்து ஆப்ரேஷன் ஜிப்ரல்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ இருந்த பாகிஸ்தானுடைய ஜென்ரலை ஃபோர்ஸ் பண்ணதும் பூட்டோ தான். ஃபோர்ஸ் பண்ணுறாரு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த அட்டம்ப்ட்டில் நம்ம வந்து நம்ம காஷ்மீரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து உசுப்பேத்தி விடுறாரு. ஆப்ரேஷன் ஜிப்ரல்தார் நடக்குது, அதில் ஒரு தோல்வி. அதுக்கப்புறம் தாஷ்கண்ட் டிக்ளரேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து பூட்டோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டினுடைய கௌரவம் போகுது, நம்ம நாடு வந்து நம்ம நினச்ச விதத்தில் வந்து இந்தியா வந்து கையாள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட் ஆகிறார். ஸோ இந்தியா மேலே எந்த அளவுக்கு ஒரு வெறுப்புணர்வு உடைய ஒரு நபர் அப்படின்றத பூட்டோ வந்து இந்த விஷயத்துலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்தியாவுக்கு எதிரான நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நிறைய இடத்துல வந்துட்டு பேசுவார். ரொம்ப ஒரு ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் அவர், அகமதியாஸ் வந்து இஸ்லாம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு கீழே வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அறிவித்தவர் வந்து இவர் தான். ஸோ எப்படிப்பட்டவர் அப்படின்றத இதுலேயே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப ஒரு வெறி பிடிச்சாலும் ஒரு சில விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கமுடைய ஒரு ஆள். ஸோ இப்படிப்பட்டவர் பிரசிடெண்ட் அந்த இருந்த சமயத்தில் பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் நம்ம தோக்குறோம், அதுக்கப்புறம் வந்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அவரோட இமேஜினேஷன் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஆனால் இப்படியெல்லாம் மூஞ்சி வச்சிருக்கிற இந்த ஆள் சிம்லா அக்ரிமெண்ட் 1972 சிம்லா அக்ரிமெண்ட்டில் வந்து இந்திரா காந்தி அம்மா கிட்ட வந்து பேசி அந்த 93,000 பேர் சரண்டரானவங்கள வந்துட்டு கூட்டு போகணும், அதுக்கு வந்து காலில் விழுகாத குறையாக வந்துட்டு அப்படியே புலம்பி தீக்குறாரு பேசுகிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 93,000 பேர்த்த வந்து விடலைன்னா திருப்பி வந்து பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி வந்துடும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொன்னோடனே காஷ்மீரை வந்து இருநாட்டு பிரச்சனையாக வந்துட்டு நம்ம இது பண்ணி நம்ம பேசி முடிச்சுக்கலாம், அதுக்கு நான் வர்றேன், சீஸ் ஃபயரை வந்துட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோலாக மாற்றிக்கலாம், எல்லா விஷயத்துக்குமே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் அடிபணிஞ்சு அந்த 93,000 பேரை பிச்சை கேட்டு வாங்கிட்டு போன ஆள் தான் இந்த ஆள். ஆனால் நேருக்கு மூஞ்சிக்கு முன்னாடி இந்த ஆள் இப்படி பண்ணுவார், ஆனால் போயிட்டு அங்கே போயிட்டு இந்தியாவை கொல்லணும் இந்தியாவை அழிக்கணும் 1000 ஆண்டுகள் யுத்தத்தை வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி ஆள். ஸோ இப்படி இவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ப் சீக்கிரமாக பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தேடல், அதனால் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிறாரு, சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு, ஈரானுக்கும் போகிறாரு, லிபியாவுக்கும் போகிறாரு, இந்த எல்லா நாடுகள்கிட்டையுமே எனக்கு பணம் வேணும், இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு நான் ஒரு நியூக்ளியர் பாம்பை வந்துட்டு நான் செய்யணும், இப்போ பாருங்கள் இந்த யுத்தத்தில் வந்துட்டு நம்ம தோத்துட்டோம், இது வந்து ஒரு இஸ்லாமின் அடிப்படையில் உண்டான நாடு வந்துட்டு பாகிஸ்தான், அவன் அது இது நாங்கள் வந்து இன்னொரு நாடு இன்னொரு மதத்தோடு வந்துட்டு நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து நீங்களாம் உதவி பண்ணணும்னு கேட்டு அவங்கள்ட்ட அவங்களாம் இனிஷியலாக வேணாம் எதுக்கு நியூக்ளியர் பாம் அப்படின்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ஆனாலும் கண்டினியூஸாக அவங்கள்ட்ட போய் ஃபண்டு கேட்டு 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 அவங்கள்ட்ட ஃபண்டும் நிறையா இருக்குது, ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ ஃபண்ட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் வந்து பூட்டோவுக்கு இன்னொரு ஒரு பெரிய இடி என்னென்னா 1974 இந்தியா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பாம் அந்த சோதனையை வந்துட்டு செய்கிறாங்க, பூட்டோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா பண்ணுறது இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு இதில் போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு நியூக்ளியர் பாம் இதே டெஸ்ட்டே பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பூட்டோவுக்கு பயங்கரமான ஒரு இது. என்ன சொல்கிறாருன்னா புள்ளையாவது தின்னு பசியில் கூட நம்ம கடந்து நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இந்தியாவுக்கு எதிராக நம்ம ஒரு நியூக்ளியர் வெப்பனாக கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு, அவங்க மக்கள்கிட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரிசர்ச் அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிறிய லெவலில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு, அதை நியூக்ளியர் பாம் கண்டுபிடிக்கிற அந்த டைரக்ஷனில் வந்து பயங்கரமாக கொண்டு போனது வந்து பூட்டோ தான், இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மாத்துறாரு. யாராவது வந்து அவருக்கு ஒத்து வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் அவங்கள பதவியை விட்டு தூக்கிடுறாரு, அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை பதவியை விட்டு தூக்கிடுறாரு, நியூக்ளியர் பாம்மை நோக்கி தான் நம்ம அடுத்த பயணம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவுகளை பண்ணுறாரு. இப்போ 1974 வந்து இந்தியா வந்து இந்த நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்களா, சோதனை வந்து பண்ணிட்டாங்களா, பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பியும் சவுதி அரேபியா கிட்ட திருப்பியும் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் கிட்ட வந்து ரொம்ப பெர்சுவேட் பண்ணுறாரு, என்ன கேட்குறாருன்னா இங்கே பாருங்கள் திருப்பி வந்துட்டு இவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா பணம் கொடுங்க, இதனால நாளைக்கு உங்களுக்கு நியூக்ளியர் பாம் ஏதாவது உதவினா மெக்காவுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த இடத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்ற மாதிரியான நெகோஷியேஷன்ஸ்லாம் பண்ணி திருப்பி வந்து இன்னும் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் ஒரு சைடு வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்டேருந்து ஃபண்டு வந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு வேறு விஷயங்கள் ஆரம்பிக்குது, என்னென்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டில் நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி கொண்டு வர்றது அந்த வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்தியாவுக்கு வந்து 1972 பூட்டோவை பற்றி முழுசாக தெரியும், இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் எப்படிப்பட்ட மனுஷர்னு சொல்லிட்டு. ஸோ இந்திரா காந்திக்கு கீழே இருக்கக்கூடிய ரா வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக அதை நம்ம முறியடிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய சிக்கலாக இருந்ததுன்னா எந்த இடத்துலேருந்து நியூக்ளியர் வெப்பன் அந்த பாம் தயாரிக்கிறதுக்கான அந்த இதை வந்து பேசிக் அந்த தேவையான பொருட்களை நம்ம இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா எந்த நாடுமே ஒரு நாடுக்கு வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை கொடுக்குறாங்கன்னா அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஒரு என்ரிச்டு யுரேனியம் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா வந்து இந்த நெக்ஸஸை கிராக் பண்ணுறது ரொம்ப இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ரா வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு கெஸ் பண்ணி ஒரு சேஸ் இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் பெர்ஃபெக்டாக அது வந்து சிங்க் ஆகலை, இவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு பார்க்குறாங்க எதுவுமே வந்துட்டு ஒத்து போல. ஆனால் அப்படி இருந்தாலும் வந்துட்டு ரா விடலை, தங்களுடைய அந்த இதை வந்து தொடரில் தேடலை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது எப்படி ஆச்சு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இது வரைக்கும் நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஈரோப்பிலருந்து எப்படி எப்படியெல்லாம் பாகிஸ்தான் அந்த வெப்பன் கிரேடியை தான் வந்துட்டு வாங்க ஆரம்பித்தாங்க, இந்திய அரசாங்கம் வந்து அரசாங்க தலைமை இந்திரா காந்திக்கு அப்புறம் அடுத்து வந்த பிரைம் மினிஸ்டர் வந்து எவ்வளோ அவ்வளோ பெரிய சில்லி மிஸ்டேக்ஸை பண்ணார், இதனால் வந்து எவ்வளோ அவ்வளோ பெரிய பாதிப்புகள் நிகழ்ந்தது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இறுதியாக இந்த விஷயம் வந்து வெற்றி அடைதா தோல்வி அடைதா அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு ரா வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து மொசாதினுடைய ஹெல்ப்பும் வந்திருக்குது,
அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இணைச்சி வந்துட்டு நான் ஒரு பதிவாக அடுத்த பதிவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த பதிவை நான் சித்து மோகன் சேனலில் போடுறேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. சேனலில் இணைந்திருங்க. வேறு ஏதாவது டாபிக் பேசணுன்னா வந்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் பேசுகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இது சம்மந்தமாக அதையும் சொல்லுங்கள். ரா சம்மந்தமாக பேசணுன்னா அதையும் வந்துட்டு நான் பேசுகிறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன், நன்றி. ஜெய்ஹிந்த்.